வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் அவல், அதுவும் சிகப்பு அவல், அதோட கேரட், முட்டைக்கோஸ், ஸ்வீட்னஸுக்கு திராட்சை, இதெல்லாம் சேர்த்து ஒரு சாலட் பண்ணி காமிக்க போகிறேன். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? ஊற வச்சு எடுத்த அவல், முட்டைக்கோஸ், கேரட், ஊற வச்ச பாசிப்பருப்பு, பச்சை திராட்சை, எலுமிச்சை, மிளகுத்தூள், தேன். இப்போ இந்த அவலை வச்சு கேரட் கோஸ் இதையும் சேர்த்து சாலட் எப்படி பண்ணுறதை பார்க்கலாமா? முதல்ல இந்த அவலை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கணும். இதில் சிகப்பு அவலாக இருந்தால் ரொம்ப நல்லது, ஏன்னா அது கைக்கூத்தல் அவல், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். தேவையான அளவு இந்த மாதிரி ஊற வச்ச அவலை இந்த மாதிரி பவுலில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஊற வச்ச பயிர் அதையும் இதோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். சீட்லெஸ் சின்ன திராட்சையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கட் பண்ணி போடலாம். சும்மா பாதியாக அப்படி கட் பண்ணி போட்டுருக்கேன். புளிப்பு, ஸ்வீட்டு, மிளகுடைய காரம் இதெல்லாம் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். போகிறோம் இந்த அவலுக்கு இந்த திராட்சை போகிறோம். இதோட கேரட்டு தோல் சீவி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எவ்வளோ நீங்கள் அவல் போடுறீங்களோ அந்த அளவுக்கு போடணும். போகிறோம் போதும் இது போகிறோம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு, க்ரீன், ஒயிட் கலருக்கு முட்டைக்கோஸ். இந்த மாதிரி செஞ்சு காலை வேளையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்காது, சீக்கிரம் பசி எடுக்காது. மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, புளிப்பு அந்த காரத்துக்கு. தேவையான அளவு ஒரு 2 சிட்டிகை உப்பு. இதில் எலுமிச்சம்பழம், இது மாதிரி இதோட குடமிடகாய கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம். அப்புறம் வாழைத்தண்டு, இஞ்சி வாழைத்தண்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதை அலங்கரிக்க மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவல், கேரட், முட்டைக்கோஸ் மிக்ஸ் பண்ணி கூட ஸ்வீட்னஸுக்காக திராட்சை பழமெல்லாம் போட்டு பண்ண
சாலட் ரெடி ஆயிடுச்சு. என்ன நேயர்களே, பார்த்தீங்களா? பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிட்ணும்னு தோன்றது இல்லை. நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க எப்படி இருக்கு என்னங்கிறது. மீண்டும் வேறொரு ரெசிபியில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.